ஜெர்மனிக்கு மிகவும் அண்டை நாடான போலந்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் வேளை இரண்டு ஏவுகணைகள் வீழ்ந்திருக்கின்றது. இதில் போலந்தைச் சேர்ந்த இரண்டு குடிமக்கள் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த தாக்குதலை நிகழ்த்தியது யார் என்பது குறித்த தீவிர விசாரணை இடம்பெற்று வருகின்றது. இதில் குறிப்பிடும்படியாக G20 உச்சிமகாநாடு இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது என்பது பலரது சந்தேகங்களையும் அதிகரிக்க செய்திருக்கின்றது. குறித்த தாக்குதல் போலந்துக்கு மட்டுமுரியதா அல்லது நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்கின்ற அனைத்து நாடுகளையும் அச்சுறுத்தும் வகையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றதா என்கின்ற விவாதம் தற்போது அரங்கேறியிருக்கின்றது. இது தொடர்பாக ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சரின் கருத்தின்படி இது தங்களால் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் இல்லை என்றும் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று தங்களது மறுப்பை ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இதற்கு முற்றிலும் மாறுபட்ட கருத்தினை யுக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். G20 உச்சிமாநாடு நிறைவடைவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு அவர் ஆற்றிய வீடியோ உரையில் இந்த தாக்குதல் முற்றிலும் ரஷ்யாவினால் நிகழ்த்தப்பட்டது என்றும் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அவர் உறுதியாக தெரிவித்திருக்கின்றார். மாஸ்கோவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சு போலந்தின் ஊடகங்கள் மேலும் ஆத்திரமூட்டும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றது என்றும் இது மேலும் நிலைமையை அதிகரிக்க செய்வதற்கான ஒரு வழியை உருவாக்கும் என்று இன்டர்ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக பைடன் கருத்து தெரிவிக்கையில் இந்த தாக்குதல் ரஷ்யாவினால் நிகழ்த்தப்பட்டதாக தான் நம்பவில்லை என்றும் யுக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதலை நடத்திய போது அது தவறுதலாக போலந்தில் சென்று வீழ்ந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அரசியல் அவதானிகள் கருத்து தெரிவிக்கையில் இது நேட்டோ நாடுகளை சீண்டி பார்க்கும் ஒரு நடவடிக்கை என்றும் இந்த நடவடிக்கையானது ரஷ்யாவினால் மேற்கொள்ளப்பட்டது என்று உறுதி செய்யப்பட்டால் மூன்றாம் உலக யுத்தத்துக்கான கதவை புட்டின் திறந்து வைத்திருக்கின்றார் என்றே கருத வேண்டியுள்ளது என்று ஆன்லைன் ஃபோகஸ் இன்றைக்கு தினம் செய்தி வெளியிட்டுள்ளது.